அன்பிற்குரிய மாணவச் செல்வங்களே, இந்த வீடியோவில் க்வெஸ்சன் நம்பர் 37 பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்டு மோலார் மாஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் கேல்குலேட் தி மாலிகுலர் மாஸ் அண்டு மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடோட மாலிகுலர் மாஸும் மோலார் மாஸும் கேல்குலேட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ மாலிகுலர் மாஸ்னால் என்ன நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் த மாஸ் ஆஃப் எ மாலிகுலு. ஒரு மாலிகுலோட மாஸ் தான் என்னது மாலிகுலர் மாஸ். அதாவது தட் இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ மாலிகுல் இஸ் ஹெவியர் தேன் 1/12 த மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். கார்பன் ஆட்டத்தோட மொத்த எடையில் 12 1/2 இருக்கு இல்லையா, அந்த 12 1/2 ஒரு மாலிகுல் எத்தனை டைம்ஸ் ஹெவியராக இருக்குது, எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது மாலிகுலர் மாஸ். ஸோ த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ மாலிகுல் இஸ் ஹெவியர் தேன் 1/12 த மாஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஓகே, ஸோ மாலிகுலர் மாஸ்னால் நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டின் என்னது யூனிஃபைடு மாஸ் தான் நம்ம வந்து என்னது கால்குலேட் பண்ணியிருக்கோம். மாலிகுலர் மாஸ்னால் சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ்ன்னு சொல்லி அட்டாமிக் மாசஸ் எல்லாத்தையும் கூட்டுவோம். ஸோ என்ன அர்த்தம், அட்டாமிக் மாஸ்னால் கார்பன் 12 ஆட்டத்தில் 12 1/2 அந்த மாதிரி தான் சொல்லியிருப்போம். அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே தான் என்னது மாலிகுலர் மாஸ்க்கு வரும். ஸோ மோலார் மாஸ்னால் என்ன, மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இன் கிராம்ஸ் இஸ் கால்ட் இட்ஸ் மோலார் மாஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து 1 mole இருந்துச்சுன்னா, 1 mole என்னது 6.022 × 10²³ அந்த அளவுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, அத்தனை மடங்கு இருந்துச்சுன்னா அதோட எடை தான் என்னது, அதோட மொத்த எடை தான் என்னது மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் இன் கிராம்ஸ் இஸ் நியூமெரிக்கலி ஈக்குவல் டு அட்டாமிக் மாலிகுலர் அல்லது ஃபார்முலா மாஸ் இன் யூ. நியூமெரிக்கலி ஈக்குவல், ஸோ மோலார் மாஸ் தான் என்னது நியூமெரிக்கலி ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ். ஸோ மோலார் மாஸ் இஸ் நியூமெரிக்கலி ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ். நியூமெரிக்கலி ஈக்குவல்னா நம்பர் மட்டும் ஒன்றா இருக்கும், யூனிட்ஸ் என்னது வேறு வேறு. ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைட் என்னது, கார்பனுக்கு வந்து 12. ஸோ மோனாக்சைட்னா ஒரு ஆக்சிஜன் இல்லையா, ஸோ 16 ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. ஸோ 12 + 16 என்னது 28 U, அதாவது ஒரு மாலிகுலோட மாஸ். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு மாதிரி இது ஒரு கார்பன், இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு பாண்டில் இருக்குது. இது மாதிரி எத்தனை இருக்குது, 6.022 × 10²³ மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாலிகுல்ஸ் இருந்தால் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, அதாவது 1 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடு பாண்டுகளோட இருந்ததுன்னா அதோட எடை எவ்வளோ இருக்கும், 12 g + 16 g. கார்பன் வந்து 12 g, ஆக்சிஜன் வந்து 16 g, ரெண்டையும் கூட்டினா 28 g/mole. இரண்டுமே என்னது நியூமெரிக்கலி ஈக்குவல். ஸோ மோலார் மாஸ் இஸ் நியூமெரிக்கலி, மோலார் மாஸ் இன் கிராம்ஸ் இஸ் நியூமெரிக்கலி ஈக்குவல் டு அட்டாமிக் மாலிகுலர் ஆர் ஃபார்முலா மாஸ் இன் யூ. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இதில் என்னது அடுத்த கொஸ்டின் என்னது, கொஸ்டின் நம்பர் 38. ஸோ வாட் இஸ் த எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி ஃபாலோயிங். இதோட எம்பரிக்கல் ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலான்னா என்னது, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் எ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இன் 1 molecule ஆஃப் எ காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்டில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்குன்னா அதில் சிம்பிளஸ்ட் ரேஷியோ தான் என்னது அதோட எம்பரிக்கல் ஃபார்முலா. ஸோ ஃப்ரக்டோஸ் C6H12O6. ஸோ இதோட ரேஷியோ என்ன, 1:2:1. ஏன்னா இது 6 இருந்துச்சுன்னா அதோட 1:2:1 இது 6 இருந்துச்சுன்னா இது 2 மடங்கு இருக்குது, 12 இருக்குது, இது 1 மடங்கு இருக்குது, 6 இருக்குது. ஸோ 1:2:1. ஸோ CH2O. அதே மாதிரி கெஃபைன் என்னது, C8H10N4O2. இதான் என்னது கெஃபைன். ஸோ கெஃபைன் உள்ள என்ன ரேஷியோவில் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ ஆக்சிஜன் ஒன்று 2 இருக்கா, ஸோ 2 டிவைட் பண்ணிங்கன்னா 2 4 = 8, 2 5 = 10, 2 2 = 4, இங்கே ஒரு 1, சிம்பிளஸ்ட் ரேஷியோ சரியா, 4:5:2:1 மாதிரி. ஓகேயா, அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். ஸோ எம்பரிக்கல் ஃபார்ம்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ, அவ்வளோதான். ஸோ கால்குலேஷன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனால என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.